பகுதி 316 பகவத்கீதையில் அத்தியாயம் 13 ஸ்லோகம் எண் 14 ஞேய தத்துவத்தின் சகுண நிராகார ரூபத்தின் சிறப்புகளை இப்பொழுது பகவான் அர்ஜுனனுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். அவருடைய உபதேசத்தில் सर्वेन्द्रियगुणाभासं सर्वेन्द्रियविवर्जितम् असक्तं सर्ववृक्षैव निर्गुणं गुणभोक्तृच। இந்த சகுண நிராகார ஸ்வரூபத்தின் என்ன சிறப்புகள்? முதலிலும் என்றென்றும் பரமாத்மா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறார். பின்பு பரமாத்மாவின் சக்தியால் பிரகிருதி தோன்றியிருக்கிறது. இந்த பிரகிருதியின் இயக்கம் பஞ்ச மகாபூதங்கள், அவைகளின் காரியங்கள், 10 இந்திரியங்கள், 10 இந்திரியங்களின் காரியங்கள் என்று நாம் ஒவ்வொன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பரமாத்மா இவைகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர். அப்படி என்றால் நாம் எப்படி அவரை உணர்கிறோம் என்ற கேள்வி நமக்கு எழலாம். இப்போ காதுகள் எடுத்துப்போம். அவருக்கு காதுகள் இல்லை, ஆனால் பக்தனது குறைகளை கேட்கிறார். அவருக்கு தோல் இருக்கிறதா? இல்லை, ஆனால் பக்தனை தழுவிக்கொள்கிறார். கண்கள் இருக்கிறதா? இல்லை, ஆனால் சகல ஜீவராசிகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு நாக்கு இருக்கிறதா? இல்லை, ஆனால் பக்தன் படைக்கும் ஆகாரங்களை சுவைக்கிறார். இவ்வாறு எந்த ஞானேந்திரியங்கள் இல்லாவிடனும் பரமாத்மா யாவற்றையும் அனுபவிக்கிறார். அதற்கு மேல் கர்மேந்திரிகளை பார்ப்போம். அவருக்கு கால்கள் இருக்கிறதா? இல்லை, ஆனால் பக்தன் குரலுக்கு ஓடி வந்து அருள் பாலிக்கிறார். அவருக்கு கைகள் இருக்கிறதா? இல்லை, ஆனால் பக்தன் தரும் உபச்சாரங்களை ஏற்கிறார். இவ்வாறு கர்மேந்திரியங்கள் இல்லாவிடனும் எல்லா செயல்களையும் செய்கிறார். இதுவே இந்திரியங்கள் இல்லாவிடனும் பகவான் இந்திரிய விஷயங்களை பிரகாசப்படுத்துவதாகும். அவருக்கு எல்லா ஜீவராசிகளையும் தம்முடையவை என்ற எண்ணம் மற்றும் அன்பு இருக்கிறது. ஆனால் எதனிடத்திலும் அவருக்கு தனிப்பட்ட பற்று கிடையாது, அதாவது பற்று அற்றவர். எல்லா ஜீவராசிகளின் தேவைகளையும் ஒவ்வொருவனுடையும் நிறைவேற்றி வருகிறார். அந்த ஜீவராசி பூமியில் இருந்தாலும் சரி, கடலில் இருந்தாலும் சரி, ஆகாயத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு சிறிய புழுவானாலும் சரி, எவ்வளவு பெரிய திமிங்கலமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அவர் காப்பாற்றுகிறார். ஜீவராசிகளின் நன்மை கருதி உயிரினங்களை தூய்மையாகவும் புனிதமாகவும் ஆக்குகிறார் பகவான். அவர் மனிதனின் சாத்விக குணம், ரஜோகுணம், தாமச குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர். அதாவது எல்லா குணங்களையும் அனுபவிக்கிறார், ஆனால் அவர் குணங்கள் அற்றவர், குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். பக்தன் செய்யும் எந்த செயலையும் கண்டு மகிழ்கிறார். பக்தன் செய்யும் எல்லா செயல்களுக்கும் அவரே பலனை அனுபவிப்பதாக இருக்கிறார். எந்த அவதாரம் எடுத்து வந்தாலும் அவர் பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவராகவே இருக்கிறார். அவதார சமயத்தில் அவர் பிரகிருதியை தன் வசத்தில் வைத்துக் கொண்டு வெளிப்படுகிறார். இவ்வாறு பகவான் இயல்பு தன்மைகளை மற்றவர், ஆயினும் மூலங்களையும் 3 உலகங்களையும் அனுபவிப்பவர் அவரே. இவ்வாறு பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சகுண நிராகார ஸ்வரூபத்தின் சிறப்புகளை எல்லாம் உபதேசித்தார்.